திமுக தானாகவே உடையும் என்றும் அதனை உடைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்றும் மு க அழகிரி தற்போது தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி இறந்து நாளையுடன் ஒரு வாரமாக உள்ளது. இந்த நிலையில் அவரது வீட்டில் தற்போது மோதல் வெடித்துள்ளது. கட்சியில் மு க அழகிரியை சேர்க்க வேண்டும் என கோரி அவர் சர்ச்சைக்குரிய விஷயங்களை பத்திரிகையாளர்களிடம் பேசி வருகிறார். திமுகவில் உள்ளவர்கள் பணத்துக்கு விலை போகிறார்கள். நான் அதிருப்தியில் உள்ளதை வெளிப்படுத்தியுள்ளேன். திமுகவில் பதவிகளுக்கு பணத்துக்கு விற்கப்படுகின்றனர். நான் பொறுப்புக்கு வருவதையே கருணாநிதியின் தொண்டர்கள் விரும்புகின்றனர். தற்போதைய திமுக தலைமை சரியாக செயல்படவில்லை. அப்படி செயல்பட்டிருந்தால் எப்படி ஆர்கே நகர் தேர்தலில் திமுக டெபாசிட்டை இழந்திருக்கும்? திமுக தானாக உடையும், அதை உடைக்கும் எண்ணம் எனக்கு கிடையாது. நான் அப்படி செய்யவும் மாட்டேன் என்றும் ஆங்கில செய்தி நிறுவனத்திற்கு அழகிரி பேட்டி கொடுத்திருந்தார். நாளை அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் அழகிரியின் பேச்சு தற்போது அதிர வைத்துள்ளது. ஏற்கனவே இன்று காலை கோபாலபுரத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த மு க அழகிரி திமுகவில் உள்ள தலைவர்கள் ரஜினியுடன் தொடர்பில் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் தனது அதிருப்தி குறித்து இன்னும் 3 நாட்களில் தெரிவிக்க இருப்பதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் திமுக தானாக உடையும் என்றும் அவர் கூறியிருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.